கூட்டிட்டு போய் ஒரு வீட்டுல தலவாழை இலை போட்டு எட்டு வகை கூட்டு சீரக சம்பா அரிசி எங்களை சாப்பிட வச்ச என்ன பெத்த மக்கா நான் சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க ராஜா. நீங்கெல்லாம் நல்லா இருக்கணும். ஊருக்குள்ள ஒரு சாம்பாரு ஒரு ரசம் போதும். இவங்க எல்லாம் கிடையா கறி சாப்பிடுவாங்க, கோழிக்கறி சாப்பிடுவாங்க அப்படின்னு ரொம்ப பேர் நினைக்கிறாங்க. உண்மையிலே நாடக நடிகர்களுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது ராஜா. ஒரு சாம்பார் ரசம் குழம்பு போதும். நீங்க இருக்கிற வரைக்கும் நான் நிறைய கோழி பண்ண வச்சிருவேன் ராஜா. ஏ கும்பல கும்பா கும்பல கும்பா பண்ணிக்க மாட்டேன். இவனை தான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். ஏன் சாமி, கோமணத்தை பார்த்ததுக்கும் உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு என்ன இருக்கு சம்பந்தம்? கோமணமே இவனுக்கு இவ்வளவு நெட்டு இருக்கு. அவனை கல்யாணம் பண்ணி 5 வருஷம் ஆகுது சாமி. அன்னைக்கு தோத்த கோமணம் எல்லாருக்கெல்லாம் மோனதாசி மோனதாசி நீங்க நல்லா இருக்கேன் மச்சான். அவனே மச்சான் அப்படிங்கிற ஆசை எங்கள்கிட்ட மட்டும் கிடையாது. நாங்க ஆசிபத்திரிக்கு வந்து பாத்திருக்கியா? அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? கை கழுவாம சாப்பிடுறதான் காரணம். நாங்க கை கழுவி பாத்திருக்கியா? தொடச்சுக்குவோம்டா, அதுதான் நாங்க கை கழுவுறது. மற்றவங்க விட்டு எச்சி தட்டுன்னு நாங்க நினைக்க மாட்டோம். மீறி வச்சாலும் வலிச்சு சாப்பிடுற கூட்டம். நல்லா இருக்கியா மோந்தாசி? பாவடையாறு கோயில மூணு மாடி வீட்டை கட்டி போட்டுட்டு இன்னும் காசு காசுன்னு தெரிஞ்சு அலையிறியா பாரு. இல்லை மச்சான், ஒரு மாடி தான் மச்சான். ஏண்டா நீ மனுஷனா நான் மனுஷனாடா? எதுக்குமே கண்ணாடா எல்லாரும் வீடு கட்டுறாக்கிய செல்லப்பம் கோட்டையில வெறும் வயலா வாங்கிக்கிட்டு இருக்கியா? இப்ப என்னமோ மழை பெஞ்சு கழிக்க போறப்போ யார் எவ்வளவு சொன்னது?
எனக்கு தெரியும் உங்க ஊரு விஓ நம்பர் 2 தான்டா நல்லா இருக்கு சாமி உன் அண்ணே வெங்கடேஸ்வரன் எனக்கு ரொம்ப பாத்தோம் நீ நல்லா இருக்கு நல்லா இருக்கு எவ்வளவு சம்பாதிச்சா நாடகத்துக்கு போறா உன் தலை எழுத்த பாரு ஏன் நீ பப்புன்னு போட்டான்னா ஏன் விட்டு பேக்க மாய்த்து வச்சுக்கிட்டு தெரிய ஆஞ்சன போட்டா தலையெழுத்து இந்த ஆளு இந்த தண்ணியை தூக்கிக்கிட்டு தெரியணும் அந்த தலையெழுத்து நீ மூணையும் தூக்கி நாலு நாலஞ்சு கட்டையும் தூக்கிட்டு போட்டு தெரியும் நீங்கெல்லாம் நல்லா இருக்கணும் சாமி எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கியோ என்ன நரி குறவர்னு நான் நரி குறவர் இல்லை சாமி தமிழகத்தின் பண்பாட்டினை கடைபிடிக்கும் நெறி குறவை சாமி சைவா சைவ இப்ப நம்மளுக்கு அசைவம் எல்லாம் பிடிக்குது இல்ல வேற என்ன பிடிக்குது நம்மளுக்கு கோழிக்கறி பிடிக்காது கோழி முட்டை பிடிக்காது ஆட்டுக்கறி பிடிக்காது ஆட்டு முட்டை பிடிக்காது சாமி ஆட்டுக்கறியா முட்டை ஆட்டுக்கு கொட்டாதான்டா இலையில வந்து வதக்குன்னு விழுந்துச்சாடா திங்கல உன் இலையில தானே வச்சேன் கொட்டைக்கறி போடுன்னு சொன்னா துவைச்சிட்டு வாங்கிட்டு மாங்கா போடு மாட்டேன் கறி கடையில போய் பேர மாட்டி அடிக்கிறாங்க பாரு எம்பெருமே முருகே வரணும் எந்த தங்கைக்கு வள்ளிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு போவணும் 5 வயசுல அரியா பருவத்துல கொண்டு வந்து விட்டுட்டு போன ஆளு எம்பெருமா முருகப் பெருமானுக்காக என் தங்கச்சியை வளர்த்து வச்சிருக்கேன் என் தங்கச்சி கல்யாணம் ஒத்த காலில் நிற்கிறேன் எவ்வளவு சாப்பிட்டாலும் குறையுது எங்க கூடுது கூடுறதுக்கே வேலை இல்லை யார் சாமி இது சாமி நீண்ட அது நீள்றதெல்லாம் கிடையாது சாமி அது நீண்டு 1.5 மாசம் ஆகுது நானும் எத்தனையோ போட்டுட்டேன் கவேற்றா சுவேற்றா முசிறீரா மேம்பவர் கிப்டோ பைல் லைட்டோ என்ன சொல்கிறேன் தாங்களுக்கு புரிகிறதா ஒரு நாள் கூட எந்திரிக்கிற தாங்களுக்கு புரியுமோ செந்தமல்லிகை செப்பினா தான் புரியுமோ எங்கம்மா செப்புனாலும் அப்பெல்லாம் பிடிக்காம எந்திரிச்சேன் இப்பெல்லாம் பிடிச்சுக்கிட்டு தான் எந்திரிக்க முடியுது சாமி நல்லா நிலமோடு வாழ்க நானும் எத்தனையோ சாமி புகழோடு வாழ்க நான் குறிய நாட்டுக்குள்ள பார்த்துருக்கேன் சாமி நீண்ட ஆயுளோடு வாழ்க அவங்கள்ட்ட எல்லாம் நான் வந்து நமஸ்காரம் பண்ண விரும்பல ஆனா உங்களை பார்த்தவொன்னே உங்க முகத்தை பார்த்தவொன்னே உங்கள்ட்ட நமஸ்காரம் வாங்கிக்கணும் போல தெரியும் ரொம்ப சந்தோஷம் சாமி நமஸ்காரம் பண்ணுவீங்க நமஸ்காரம் பண்ணுங்க சாமி நமஸ்காரம் என்ன நமஸ்காரம் வந்து என்ன வச்சுரு நீ நமஸ்காரத்தை மொத்தம் எத்தனை நமஸ்காரம் தெரியுமா 5 வகை நமஸ்காரம் ஏக நமஸ்காரம் துவாக நமஸ்காரம் பிரியா நமஸ்காரம் சாஸ்திர நமஸ்காரம் பஞ்சாங்க நமஸ்காரம் 5 வகை நமஸ்காரம் தினியா நமஸ்காரம் இது குத்து நமஸ்காரம் குத்து நமஸ்காரம்
நமஸ்காரம் ஒரு நமஸ்காரமே இல்லையா உங்களுக்கு தெரியல செஞ்சவங்க எங்களுக்கு தெரியுது யார் குத்து நமஸ்காரம் நமஸ்காரமே இல்லையா உங்கல்ல இல்ல எங்கல்ல இருக்குது அந்த நமஸ்காரத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது நான் என்ன பண்றது எவ்வளவு சுகமா தெரியுமா இருக்காங்க எங்கல்ல இல்ல உங்கள்ல இருக்கு ஆமா உங்கள்ல இருக்குனா நீங்க யாரு நீங்க எம்பெருமா மொய்யப் பெருமானை கும்பிடுறவங்க ஓ முருகப்பெருமான அவங்க இருக்கீங்களே அப்படியா முருகப்பெருமான முடியா என்ன பக்கை காணமே ஏப்பா அதை யாவகப்படுத்தாத குக்கர்ல சாராயம் காய்ச்சி சாப்பிடுவோம்னாலும் ஊரில் போட்டது வாடகை அடிச்சு வெளியே சொல்லி போலீஸுக்கு போன் பண்ணி போடுறாங்க நான் குக்கர்ல கூட இப்ப நான் சாராயம் காய்ச்சறது இல்ல 10 லிட்டர் குக்கர் வாங்கி வேஸ்டா தான் வீட்டுல கிடக்குது ரெண்டே ரெண்டு தடவை தான் காய்ச்சி குடிச்சிருக்கேன் சாமி பட்டை மட்டும் கிடைச்சிச்சு நான் நாடகத்துல இருக்க மாட்டேன் அந்த ஊருக்கே எப்படி தெரியும் எவ்வளவு சர்மையா குடிக்க குடிக்க அவ்வளவு டேஸ்டா இருக்கு குடிக்கிறதா பச்சை தண்ணி மாதிரி தான் இருக்கும் பச்சை தண்ணி தான் மாதிரி இருக்கேன்னு நினைச்சு குடிச்சான்னா அவனை பாதையில ஏற்ற அளவுக்கு போட்டு போய் கூட விட்டுருக்கான் குடிக்கவா ஆமா குடிக்கிற உடனே அடிக்க குடிக்க அடிக்க ஐயா ஐயா நீ திருந்தவே மாட்டியா ஐயா குடிக்க அட அடிக்க அப்படி சொல்லியா என்னையா சொல்ல குடிக்கன்னு சொல்ல நீ என்ன ஐயா சொல்ற அது எப்படியா அடிக்க முடியுது அட திருநீர் பட்டை அடிப்பதியா திருநீர் பட்டை அடிப்பது திருநீர் பட்டை பூசுவது அதையா நீ முதல்ல முட்டை முட்டையா சொன்ன ஏ பட்டை சொன்னா புரியாத நீ என்ன சொல்றீங்க ஐயோ எங்கள சாராயத்தை ஐயா பட்டை சொல்லுமா குத்து நமஸ்காரம் செய்ய போகும்பொழுது அடிக்க கூடாது இந்த நமஸ்காரத்துக்கு அதை அடிக்க கூடாது சரி முருகன் வணங்குறீங்களே என்ன மந்திரம் சொல்லி வணங்குவீங்க ஓம் சரவண பவ அப்படிங்களா அதெல்லாம் குத்து நமஸ்காரத்துக்கு ஒத்து வராது நீ அத ஏன் சொல்லணும் முருகன் சொல்றீங்கல ஆமா ஓ அவர் அண்ணன் வணங்குறதுக்காக சொல்றீங்க ஓ விக்னேஸ்வராய நமக அப்படிங்க சொல்லுமா அது ஓ அவர் அப்பா வணங்கமா ஓ நமச்சிவாய அப்படி சொல்லக்கூடிய அந்த மந்திரமா சொல்லிட்டு அபாயம் ஒருபோதும் கிடையாது தானே அந்த சிவா என்று சொல்லக்கூடிய ரெண்டு எழுத்தா சொன்னது தப்பா மரா மரா என்று சொன்னாரே ரச்சுகள் அதில் உடம்புல புற்றுள்ள புற்றுக்குமரவை வான்மீகம் வான்மீகி ராமாயணத்தை எழுதினாரே சமஸ்கிருத மொழிப்படி அதுல மரா மரான்னு சொல்ல ராமா ராமா என்ற இரண்டு வந்து அந்த ராமன் அந்த எழுத்து இல்லையா எங்க எழுத்து சீதா 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 என்று சொல்லக்கூடிய அந்த ரெண்டு வந்துருமாயா மெட்ராஸ் போயிருச்சு இங்க இல்ல வேற எந்த ரெண்டு வந்துடும் முதல் எழுத்து உணர்ச்சி உயிரெழுத்து 12 எழுத்திலே ஆ என்ற எழுத்துக்கு உயிர் கொடுத்திருக்கின்றீர்கள் உணர்ச்சி வச்ச படம் நீயா இல்லையா மெய் எடுத்து எழுத்து ஆமா அதுல இம்முங்கிற இடத்துக்கு உயிர் மெய் கொடுத்துருக்கீங்க உயிர் எடுத்து பண்ணலா உயிர் ஓடிக்கிறீங்க மெய் எடுத்து 18 அப்ப அதுக்கு வந்து நெய் கொடுக்கிறீங்க உயிர்மையில 16 உயிர்மையில 216
அந்த இடத்துல அம்மா அப்படின்னு சேர்த்தா அம்மா நீயா இல்லையா அம்மாங்கிற இடத்துல நம் தாயிர் சேர்ந்த கோவில் முடி தந்தை சுரபிக்க வந்தவர்கள் என்று சொன்னார்கள் அது போல அம்மா என்ற மூன்று எடுத்து தானே நீ ரொம்ப அவசரப்பட்டு மா போட்டுக்கிட்டு இருக்க எங்கல்ல அவசரமே கிடையாது ஆ இல்ல அது வந்ததுக்கு அந்த குத்து மனசே நான் சொல்லிட்டு இல்ல இன்னும் பண்ணதே இல்ல நீ அவசரப்பட்டு நீயா பண்ணிக்கிட்டு இருக்க இப்ப சொல்லும் போது ஆ அப்புறம் நீயா அவசரப்பட்டு அம்மா அம்மாங்கிற போட்டு வச்சுட்டாரு அது வர்றதுக்கு தாஜா அந்த நமஸ்காரம் அது எத்தனை வெள்ளாங்க இல்லையா சொல்ற இல்லையா சொல்றது அந்த மந்திரத்தை இந்த நமஸ்காரத்தை எங்க போய் எந்த கோயில போய் யார் யாரும் வணங்குவீங்க இது யாருமே கேட்கல சாமி நான் கேட்கறேன் அந்த நமஸ்காரத்தை நான் சொன்னேன்னா நீங்க விடிஞ்சு போய் தூங்குவீரோ என்னமோ தெரியல தூக்கமே கிடையாது கிடையாதா சரி எல்லாம் நின்னுகிட்டு செய்விய உலகத்துல அவசரத்துல நானு என்ற குப்பி என்ற பொண்டாட்டி குப்பினா என் பொண்டாட்டி சரி சரி சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கெல்லாம் குளிச்சிருவோம் காலையில் எழுந்து நீராடி அப்படி சொல்லுங்க காலையில் எழுந்து நீராடி கோவிலுக்கு நீ செல்லணும் அப்படி சொல்லுங்க ஓய்ச்சத்துக்கு குளிச்சா வேர்வை வாட வரும் சாமி கூட கூட வேர்வை வாடகி நமத்துருக்கையா சாமி ஒத்துக்காதியா வேர்வை வாடகையா அப்படியா ஆமா சாயந்தரம் ஓஷ்டத்துக்கு குளிக்க முடியாது எங்க ஓஷ்டத்துக்கு தான் குளிக்க முடியும் ஏன்னா கும்பிடுறவங்க நாங்க தானே சரி கும்பிடுங்க வித்தியாசமா சாமி முடியும் குளிச்சிருவோம் ஒரு எட்டு ஒன்பது மணிக்கெல்லாம் சாமி இறை எடுத்துருவோம் இறை எடுக்கிறீங்க என்ற குப்பி அங்க தனியா உள்ள புடிச்சக்குள்ள போய் மட்டும்தான் தூங்க வச்சிருவோம் இந்த நமஸ்காரம் பண்ணும் பொழுது புள்ளை எல்லாம் வரக்கூடாது நல்லா வரக்கூடாது எப்படி அப்புறம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு அப்புறம் அந்த சந்ததிகள் இந்த நமஸ்காரம் பண்ணணும்னா புள்ளை எல்லாம் தூங்க வச்சுட்டு தான் பண்ணணும் ஏன்னா உங்களுக்கு அப்புறம் அது எப்படி சாமி கூடணும் தெரிய வேணாமா பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தாதானே தெரியும் பெரியவா வந்தவன்னு நம்மள பார்க்க வச்சு அதுலயும் செஞ்சுக்கிட்டு இருக்கு நமஸ்காரத்தை அறிவுபூர்வமான நமஸ்காரம் இல்லையா சரி சரி மல்லாக்கப்படுத்துக்குவா யாரே குடிசைக்குள்ள போய் என்ற போட்டாக்கி கொப்பி மல்லாக்கப்படுத்துக்குவா உனக்கு அறிவே இல்லையா சுத்தமாவே பத்தி மயமா இருக்கீங்களா உனக்கு புத்தி இருக்கையா கோவிலை சுத்தி வர்றது பதிவு கிடையாது கற்பகிரகத்திலே தெய்வத்தையும் வணங்குவது பதிவு கிடையாது கொடிமரத்தின் முன்னாலே போய் குப்பரப்படுத்து கையில் இரண்டை நீட்டி உடம்பிருக்கக்கூடிய அனைத்து பாகங்கள் மண்ணிலே படைச்சு சாஸ்திர நமஸ்காரம் என்ற சாஸ்திர நமஸ்காரம் பண்ணுவீங்க குப்பரப்படுத்து மல்லாங்க படுங்க சொல்றீங்களா என்னையா பேசுறீ நீ சொல்றத கேட்டா மயிரிலதான் விளங்கும் சாமி கொடிமரத்தை அடியில தான் குப்பரை படுக்கணும் சரி குடிசைக்குள்ள மல்லாக்கத்தான் படுக்கணும் நீ அப்படி மாத்தி அடிக்கிற இதுதானே நியாயம் தர்மம் நீ இதுலயே நீதி நியாயம் இருக்கு எங்களுக்குள்ள அதனாலதான் அவன் மல்லாக்கப்படுக்கிறான் சொல்லு மல்லாக்கப்படுத்துக்குவான் நான் வெளியில நிப்பேன் இல்ல ரெண்டு போ ஏன்னா சாமி நீ தானே கூப்பிட்டாலும் நீ தான் அந்த பிள்ளை நீ கூப்பிடுற முதல்ல தாய் குலத்துக்கு மரியாதை கொடுக்குறோம் அவ போய் படுத்துக்குவான் நாங்க சொல்லி எல்லாம் இல்ல மந்திர நீ சொல்லி அவளே படுத்துக்குவான் அவ தான் குளிக்கவே சொல்றது எங்கல்ல நீங்க குளிக்க மாட்டீங்க சும்மா ஐயா உணர்ச்சி வசப்பட்டு சொல்றது அந்த நமஸ்காரத்து மேல மரியாதை வச்சு சரி வெளியில நிக்கிற எனக்கு கிளம்பிடும் சாமி வந்துடும் சாமி வந்தோடனே சரி நான் ரெண்டாவது எழுத்த சொல்லுவேன் நான் வெளிக்கிட்டே வரணும் உணர்ச்சி வசப்பட்டு சொல்றது சொல்லு அப்ப மந்திரத்தை வேகமா சொல்லுவான்
아빠 வெளியில நிக்கிறான் எனக்கு தட்டு தட்டுனு ஓடி அவ மேல நான் படுத்துக்குவேன் இந்த நீ பண்ணாதே இந்த அளவுக்கு நீ பார்க்காதே முடிஞ்சு போச்சு நமஸ்காரம் நாராயணா நாராயணன் நாராயணனுமா அப்படி பண்ணுவாரு நமஸ்காரம் குத்துல அதனாலதான் எங்களுக்கு ரெஸ்டாரண்ட்ல பிள்ளையா பிறக்குது தெரியுமா பிள்ளை பிறக்கிறது கேட்கறாயா மந்திரத்தை பத்தி என்னையா சொல்ற இதனாலதான் மந்திரமே உருவாகுது தெரியுது என்ன வேலையா சும்மா கலாம் பண்ணான் எங்க திருவிழா நடந்து நாடகம் நடக்குது இவெல்லாம் ஒன்னா உட்காந்து நாடகம் பார்க்கறது உனக்கு பிடிக்கலையா கலகத்தை உண்டு பண்ணி நாடகத்தை அள்ளி வச்சு இன்பமும் துன்பமும் கலந்து வருவதுதான் வாழ்க்கை இருள் ஒளி பள்ளம் மேய்ந்தது போல இன்பம் துன்பம் கலந்து வருவதால் வாழ்க்கைக்கு ஆரம்பத்திலே கழகம் முடிவிலே நடத்தி உருவாக்கக்கூடிய கழகம் புரிய ரொம்ப பிரியப்பட்டு சரி உங்க அப்பா இருக்காரா இல்லையான்னு கேட்கல உங்க அப்பாவுக்கு இருக்காரு அப்புறம் முடிஞ்சு போச்சுங்கிறியா பேச்சு முடிஞ்சு போச்சு பேச்சு ஆமா ரொம்ப மொட்டை மொட்டையா பேசுறதுன்னு என்ன உங்க அப்பா பேரு அவர் பேரு அது உன் பேர் அது என்ன பேசுற நீ என்ன சொல்லி கூப்பிடுவா அவர் பேரை சொல்லியே கூப்பிடுறாங்க நான் சொல்ற புரியுது நல்லா புரிஞ்சதுனால உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் என்ன கூப்பிடுவாங்க என்ன கேட்கிறீங்க பொருத்தம் பாக்குறதுக்கு 1001
ஈஸ்வர விகுதானியா பிரமாதி விக்ரமா விசு சித்திரபான எல்லாரும் சந்தைக்குத்தான் சாமி வர்றாங்க, வர்றாருன்னு சொல்றத விட வர்றாங்க, சண்டைக்கு வர்றாங்க. நாலு போடுறவங்கெல்லாம் சண்டைக்கு வர்றாங்க. உங்களை பார்த்து நான் சும்மா சர்வ சாதாரண குப்பையில கிடக்கிற கொட்டாச்சினா என்னைய கொண்டு போய் கோபுர கலசத்துல வச்சிட்டீங்களே சாமி. உண்மையிலே உங்களை சந்திக்கும் பொழுது ரொம்ப மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. காரணம் என்னன்னா, நான் என்னை சந்திக்கிற நாரதர்களை பூரா சாமி, நான் நிறைய இலக்கணம், இலக்கியம், புராணம், காவியம், நாடகம், விருத்தம், நாலடி, ரெண்டடி, திருவள்ளுவர் எழுதின ஒன்னே முக்கால் அடி, வளையாவதி, குண்டலகேசி, மணிமேகலை, சீவக சிந்தாமணி, மாந்திரீகம், வைத்தியம், கோமியபதி, இதெல்லாம் படித்ததுவாக தான் சாமியா உங்க நாரதர் வேஷம் போடுறவங்க பூரா எல்லாம் சாமி வந்தேன்னா சனியா வர்றேன்னு சொல்றாங்க. பாய் பெருமாள் ராசு பேச்சுல பயங்கரமான ஆளு, திருவிழா கூட்டம் நிறைய இருக்கு. வெள்ளச்சாமி ஒரு கிட்ட நீ நல்லா பேசுன்னு வார்த்தையில புடுங்கன்னு, நீ பெருமாள் ராசிய நீ கேவலப்படுத்தணும் அப்படின்னு என்கிட்ட போன்ல மூணு தடவை சொன்னாரு. ஏதோ அவரு சொன்னது மாதிரி நீங்க படிச்ச ஆள் அப்படின்னு நான் நினைச்சது இப்ப தப்பா தெரியுது. ஆனா அந்த நாரதர்கள் மாதிரியே நீங்களும் பயந்து வெள்ளச்சாமி கிட்ட பேசி நம்ம அவமானப்பட்டு கேவலப்பட்டு உள்ள போறது என்ன
இதோட முடிச்சுக்கிட்டு அந்த நாதர்கள் மாதிரியே போகணும் முடிவுனி முடிச்சிய பாருங்க. இதுதான் உங்க தொழிலை காப்பாத்திக்கிறது. நல்லா தெரியும் இதே மாதிரி நீங்க போயிட்டீங்கன்னா உங்க தொழிலை காப்பாத்திக்கலாம். நீங்க பாட்டுக்கு என்கிட்ட மோதினா பேச்சு நீங்க பேச்சு நீங்க அவமானப்பட்டு உள்ள போய் இதுல 500 பேர் உள்ளார வந்து நாடகத்தை 6 மணி நேரம் நிப்பாட்டி இது தேவையா? இது மாதிரி போறதா நல்லது ஒத்துக்கல. இது மாதிரி ஒத்துக்கிட்டா நான் யார்கிட்ட சண்டைய போட மாட்டேன் சாமி. உண்மையிலே சொல்றேன், நீங்க நல்லா இருக்கணும். இது மாதிரி இருந்தா தான் தொழிலை காப்பாத்திக்க முடியும், பெருமாள் ராஜின்ற பேரை நிப்பாட்ட முடியும். புரியுதா? இதுக்கு மேல எந்த வார்த்தையில பேசி முடிச்சுட்டு உள்ள போங்க. ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருக்கணும்ல உங்களை கொண்டு கோபுரத்தின் உச்சியில வச்சே வச்சுல. எனக்கு கொடுத்தீங்க வாங்க மரியாதை. குடிப்பல்ல பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒரு விஷயம், உங்களை பார்த்து நிறைய பயந்து ஓடின நாரதல இருக்காங்க. ஆமா, நிறைய பேர் ஓடி இருக்காங்க. உங்களை பார்த்த உடனே பயந்துட்டு வராதவங்க இருக்காங்க. இவ்வளவு புரிஞ்சுக்கிட்டு நீங்க எப்படி வந்தீங்க? பஜில வந்தீங்களா இல்ல ஏன் சட்டி இன்னும் சேர்த்தாங்க? உங்களை நினைச்சா சிரிப்பா இருக்கு. நாடகம் போற போய் நீங்க தான் பாக்கணும். சரியா தெரிஞ்சிருந்தாச்சா வரமாட்டீங்க. ஏன்னா ஆனா இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், பயந்து நீ சொல்ற சனிய பிடிச்சவனி இந்த வெள்ளச்சாமை தான் சனிய வராம நீங்க சனி சொல்ற சனிய பிடிச்சவனி சொல்லாம அவனே உன்ன நீ சனிய சொல்லாம கேக்குறேன். நல்ல அறிவாளி அப்படின்னு அவன் நினைச்சு அடி முட்டா போயிட. நீ அடி முட்டாள விஷயத்த பேசணும், விளக்கங்களை கொடுக்க வேண்டும். என்ன பேசுனா அந்த பேச்சுக்கு தகுந்த மாதிரி பேசு. அதை மட்டும் அவன் ஒண்ணுங்க இவன் ஒண்ணு இங்க பாருங்க. கொட்ட கொட்ட குடி ஒரு முட்டாள், குனிய குனிய கொட்டு ஒரு முட்டாள். ஓடுற நாயை பார்த்தா விளக்க நாய்க்கு தொக்கு, ஓடுற நாய் திரும்பி இருக்குன்னா இந்த நாய் திரும்பி ஒழியா இருக்க பேசுறேன். அறிவாளி பேசி எந்த புத்தகம் எங்க பேசுற எப்படி பேசுற தொட்டு பேசுறாரு? நீ சரியான ஆம்பள. இந்த வெங்காயத்தை பார்த்தோன்னு நினைச்சுக்கிட்டு அதே மரத்துல ஒரு தூக்கணம் குருவி கூடு கட்டிட்டு இருக்கு. இந்த குருவி வந்து மழையில நனையாமல் கூட்டுக்குள்ள உள்ள உட்கார்ந்து இருக்கு. ஆனா அந்த குரங்கு நனைஞ்சுக்கிட்டு இருக்கு. சின்ன குருவி பார்த்து கேட்டுச்சு, ஏ குரங்கே எரும மாடு மாதிரி கீழே உடம்ப வளர்த்துட்டு உனக்கு 5 அறிவு எனக்கு எவக்கு 4 அறிவு. 4 அறிவு படைத்த நான் எனக்கு என்று ஒரு வீடு கட்டி மழை பொழியும் பொழுது நனையாமல் குடிகொண்டிருக்கின்றேன். ஆனால் 5 அறிவு படைத்த நீ மழையில நனைகிறியே, கொஞ்சம் கூட புத்தி வேணாமா கேட்டது. உடனே குரங்கு என்ன செய்து சிந்தித்திருக்க வேண்டும். ரோசம் ஒத்து விழுந்துச்சு, எனக்கு ஒரு குருவி புத்தி சொல்வதா? ஓடி ஓகி அப்படி அந்த கூட்டை பிச்சு எரிஞ்சிச்சு. உனக்கு என்ன பலமாக கிடைச்சிச்சு நான் கேட்கிறேன். சிந்தித்திருக்க வேண்டும். நீ அறிவாளி, சிந்திக்க தெரியவில்லை, அடி முட்டாள். அறிவாளி அணி பின் தேர்ந்ததா என்ன நடந்தது சொல்லிய பேசுற நீ மவன வாதி பிரதிவாதி. வார்த்தைகளை பேசு, நிதானத்தோடு பேசு. நிதானம் தவறிவிட்டால் என்ன நடக்கும்? பேசுறதுக்கு முதலில் யோசிப்பவன் அறிவாளி, பேசுறதுக்கு அப்புறம் யோசிப்பவன் முட்டாள். நீ ஒரு முட்டாள்,
முட்டி பிறந்தவன், அதனால தான் முட்டாள். இங்க பாருங்க வெள்ளச்சாமி அவர்களே, இதற்கு மேல் நீ என்ன பேச நினைத்தால் மாமனை அசிங்கப்பட்டு நாரி நாத்தம் எடுத்து போட்டு நீ ஓடுவே. ஏ நீ சரியான ஆம்பளை, உண்மையிலே உண்மையிலே நாடகம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாடகத்தில் நீங்க பேசுறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பெருமாள் ராசு வெள்ளச்சாமியை திட்டுனது ரொம்ப பிடிச்சிருக்கு. வெள்ளச்சாமி மண்டக்கணமா நடந்துகிட்டு இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கல அப்படின்னு உண்மையிலே நாடகத்தை ரசிக்கிறவங்க மட்டும் பேசு, எனக்காக கொஞ்சம் கை தட்டுங்களே. பெருமாள் ராசிக்கா வெள்ளச்சாமிக்கா என்ன பேச்சு? இது மாதிரி பேச்சு யாருமே பேசுறது இல்லையா? வெள்ளச்சாமிய கண் கலங்க வச்சுட்ட, கண்ணு கலங்கல, நெத்தில வேர்த்த பிராந்தி கண்ணு வழியா வந்து ஒண்ணு. நான் கண்ணு கலங்குறேன்னு நீ நினைக்கிற தப்பு. என்ன பண்டிகிட்ட ஒரு தட்டுல பாய ஊத்தி வச்சா அந்த பண்டி குட்டி நினைக்குமா, ஓஹோ இது ஒரு வகை பிகிதாட்டா? பண்டிக்கு தெரியுமா பாயாசத்தை பத்தி? இதிகாசம் என்று சொல்லக்கூடிய சேமியா, இலக்கணம் என்று சொல்லக்கூடிய சபரிசி, புராணம் என்று சொல்லக்கூடிய இனிப்பு, இலக்கணம் இலக்கியம் என்று சொல்லக்கூடிய ஏழஞ்சுக்கு, இதெல்லாம் கலந்த கலவை தாண்டி வெள்ளச்சாமி மாமா கொடுத்து உடம்பு பண்ணி உனக்கு என்ன தெரியும், நீ என்ன பேசுற? சுப்பிரமணி சொன்னாப்புல அப்படிங்கிறதுக்காக நல்ல படித்தவர் உடம்பப்படி பெருமாள் ராஜ் அவர்கிட்ட யார் பேச்சு நிச்சயம் கொண்டிருப்போம் முடியாது அப்படின்னு சொன்னதுனால என் தூண்டு கோளால உன் அறிவுங்கிற ஒளி வெளியில தெரியனுக்காக வெள்ளச்சாமிக்கிற தூண்டு கோளால நோண்டி விட்டேன். ஏய் வெள்ளச்சாமிங்கிற எண்ணெய் நல்லா காஞ்சிருந்தாத்தான் உடப்பம்பட்டி கதுகு வெடிக்க முடியும். நான் அரை வேக்காட்டுல இருந்தேன், நீ நுர விட்டுக்கிட்டு தான் கிடக்கணும். நான் நல்லா காஞ்சிருக்கிறதுனால தான் நீ வெடிச்சுக்கிட்டு இருக்க. முள்ள தெரிஞ்சுக்கணும், எந்த நாரதனும் பேசாத பேச்சு அந்த பேச்சு பேசிக்கிட்டா. நீ நீ நினைச்சுக்கிட்டு இருக்கீன் பற்றி பெருமாள் ராசு வெள்ளச்சாமியை கேவலப்படுத்தி விட்டான். ஆளுகள்லாம் சிரிச்சாங்க, அவங்களுக்கு புரியல சிரிக்கிறாங்க. என்னை என்னமும் கொண்டு போய் நீ மேலதான் வச்சிருக்க. கோபுர கலஞ்சத்துல வச்ச நீ என்னை இப்ப இமயமலைக்கு மேல தூக்கிட்ட. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க என்னை கேவலப்படுத்திட்டு. வெங்காயம் உனக்கு என்ன மயிரா தெரியும்? வெங்காயம் சுக்கால வெந்தயத்தால் ஆவதானு கேட்டான். வெள்ளச்சாமி வெங்காயம் தான் பட்டி அறிவுங்கிற அருவாமனையில அறிஞ்சுவார். வெட்டுப்படுற வெங்காயம் அழுகாதடியே, அதை வெட்டிக்கிட்டு உட்காந்துருக்கான் பாரு, அவன் தான் தேமி தேமி அழுகான். ஏன் அந்த வெங்காயத்தினோட காரங்கிற அறிவு அப்படி வெள்ளச்சாமியை வெட்டி பாருங்க, உனக்கு சம்பளமே கிடைக்காது. உன் பொட்டிய தூக்கிக்கிட்டு இப்படியே உழப்பம் பட்டி நடந்து போயிருங்க. பாவம் பேருந்துக்கு நினைச்சு காசு வாங்கி கொடுக்க முடியாது. அவனை நிக்க வச்சு பேசுறேன். ஏன் தெரியுமா நான் பேசுறேன்? இதே வேஷம் காவலன் வேஷம் போட்டு வந்திருந்தேன், பக்கத்தில் உனைய கழுத்தை பிடிச்சி நெரிச்சு இன்னும் நான் உனைய கீழே தள்ளியிருப்பேன். நீ பேசின பேச்சுட்டு அந்த பேச்சு பேச்சுட்ட வெள்ளச்சாமிய யாரும் பேசாத பேச்சு உன்கிட்ட மட்டும்தான் இந்த பேச்ச வெள்ளச்சாமி நெஞ்சு கேட்டுக்கிட்டு இருக்கு. உன்னை காப்பாத்தின எதிரியுமா இந்த குறவர் வேஷம். இந்த குறவர் வேஷத்துல உங்களை தொடக்கூடாது. நீ தெய்வம்,
இந்த குறவர் வேஷம் அம்மா காப்பாத்திருக்க நல்லா தெரிஞ்சுக்க. பன்னி வேஷம் போட்டா திங்கிற திங்கிறா எந்த வேலைக்கு வந்தியா அந்த வேலைய பாடுற. இப்போ என்னை கொண்டு போய் மேலதான் வச்சிருக்கேன் அது பாருங்க. ஐயோ உலகத்துல ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் திருமணமாகி இல்லறத்திலே ஈடுபடும் பொழுது சுக்கிரமும் சுரோனிதமும் ஒன்று சேரும் பொழுது ஒன்னு ஆண் குழந்தை பிறக்கும் இல்லாட்டி பெண் குழந்தை பிறக்கும். கழுத பிறந்திருக்கா, நாய் பிறந்திருக்கா, பன்னி பிறந்திருக்கா, பிறக்கல. எங்கள்ல மனுஷங்க தான் பிறப்பாங்க, மனுஷி தான் பிறப்பாங்க. பத்து அவதார கதாநாயகன் நீ படிச்சியா மடிச்சியா வீட்டுல போய் நீ படிச்சாலும் எல்லாரும் சொல்றாங்க நீ படிச்சாலா இருந்தா இந்த வார்த்தை வந்திருக்காரே குழப்பம் பட்டியாரே. என்னைய பண்ணி சொல்றிய பத்து அவதார கதாநாயகன் மகாசிம்மன். பத்து அவதாரத்துல பன்றி அவதாரம் இருந்தது யார் தெரியுமா? மகாசிம்மன். அவருக்கு மாற்று பேர் என்ன தெரியுமா? பெருமாள். அப்போ பெருமாள் ராசு பண்ணியா வெள்ளாச்சாமி பண்ணியா? பெருமாள் ராசு பண்ணி வெள்ளாச்சாமி மான். உடனே இவங்க சொல்றாங்க உடப்பம்பட்டி பெருமாள் ராசு குருவியா? நான் குரங்கா. நீ நினைச்சுக்கிட்டு என்னைய கேவலப்படுத்துற அதுக்கு மேல என்னைய கொண்டு போய் மேல வச்சுட்டேன். அதுக்கு மேல இமயத்துக்கு மேல என்னைய கொண்டு மேல வச்சுட்டேன். குருவிங்க இவருக்கு கூடு கட்ட தெரியுதா? எனக்கு கூடு கட்ட தெரியலையா? உடனே எனக்கு கோபம் வந்து மழை பேச்சுக்கிட்டு இருக்க பொழுது நீ மட்டும் நனையாம இருக்கியே உடப்பம்பட்டி குருவி. நான் நடந்துகிட்டு இருக்கேன் அப்படி வந்துருக்க பிடிச்சு அப்படியே பிச்சு விட்டு நான் அதை விட்டு கூட்டேன். உடம்பு பட்டி குரங்குதான் விளச்சாமி. குளத்துக்கு வந்து பாருங்க இந்த குரங்குக்கு ஆஞ்சநேயன் என்ற பெயரிலே கோயில் கட்டுறாங்க. இங்க எனக்கு கோயில் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் 48 நாள் செண்டு மண்டல அபிஷேகம் எனக்கு வடமாலை எனக்கு மண்டலப்படி. குருவி உனக்கு எவையா கோயில் கட்டுறியா? குருவி உனக்கு எவன் கோயில் கட்டுறியா? எவன் கும்பாபிஷேகம் பண்றியா? எவன் மண்டல அபிஷேகம் பண்றியா? முட்டையை விட்டு வெளியில வந்தவொடனே தாய் கொண்டு வந்து இறக்கு கொடுக்கறத சாப்பிடுவேன். சிறகு முத்துனா அப்பே ஆத்தா தெரியாத பறந்து போற பறவை. நீ என்ன எனக்கு வந்து புத்தி சொல்லிக்கிட்டு இருக்க குரங்கு? எத்தனை குட்டி போட்டாலும் குடும்பத்தோட வாழ்றது. பறந்து வர உனக்கு எவ்வளவு துமுரு? குடும்பத்தோட வாழ்ற எனக்கு எவ்வளவு துமுரு? வளப்பம்பட்டி பேசுங்க. நீ எத்தனை புத்தகம் வச்சிருக்கியோ ஒன்னே விட 10 புத்தகம் நான் கூட வச்சிருக்கேன். நான் கோமாளி போறேன்னு தான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. எவ்வளவு விஷயம் இருக்குன்னு உனக்கு தெரியாது. இந்த விஷயத்தை கிளப்புறது நான் படிச்சதை பூரா கிளப்பணும். அப்படின்னா நீ ஒரு நாள் தான் குத்தி விட்டுக்கிட்டு இருக்க. நீ வந்தா தான் நான் படிச்சது பூரா எனக்கு ஞாபகம் வந்துகிட்டு இருக்கு. நீ பேசு. இன்னும் நீ என்னை கேவலப்படுத்தணும். நீ பேசு. இதுக்கு மேல நீ என்னைய வேற மாதிரி என்னை கேவலப்படுத்தணும் நினைச்சா பெருமதாசு இந்த வலியுறுத்த நாடகம் நம்ம ரெண்டு பேருக்குள்ள முடிஞ்சு போயிடும். எச்சரிக்கை பண்ணேன். என்ன தெரியல நடக்கிறது. நம்ம என்ன பண்றது? நாய் சாக்கடையில் கிடக்க பாய விரிச்சு போட்டா அதுலயும் ஆயிருக்காம முடந்து பார்க்குமா நக்குறதுக்கு? நம்ம என்ன பண்றது? நல்ல சுத்தமான இடத்தையும் தேடி கொடுக்கிறார். சுத்தம்னா என்னன்னு தெரியாம ஆனாவை பக்கத்துல போடுறது அசுத்தத்துக்கு தேடி போகுது. என்னையா அவர் பேசு? என்ன ஒரு சிறப்பு, என்ன ஒரு பெருமை! ஒரு விளக்கம் சொல்கிறார். ஒவ்வொரு விஷயத்துக்கு விளக்க ஏ பெருமாள்வர்களே யாரை சொன்னீர்கள்? எப்படி சொல்கிறீர்கள்? எதை சொல்கிறீர்கள்? எங்கு சொல்கிறீர்கள்? திருட்டு பல திருட்டு பல மற்றவுடைய மனதை தெரிவ தெரிஞ்ச திருட்டு பயல
அதா முள்ள மாலி போயிலே மூச்சோக்கி போல மற்ற இடங்கள் எல்லாம் முள்ள மாலி வரக்கூடியவனே முடிச்சுகளை அவிழ்க்கக்கூடியவனே இதெல்லாம் தெரியலன்னா அப்புறம் என்ன கோயில் நீ வந்து மரியாதையா பேசு ஒண்ணு மாதிரி பிறக்கும் இது இரண்டு
எங்க புரிஞ்சு கிடக்காது. எங்கேயாவது கழுது வந்திருக்கா, நாய் வந்திருக்கா, பண்ணி வந்திருக்கா சொல்லிய இல்ல பிறக்கல நானும் ஒத்துக்கிறேன். ஆனா யாராவது மனிதனை மனிதன் என்று சொல்கிறான் சொல்லி கூப்பிடுறான் என்று மட்டும் பாருவி என்ன சொல்ற மனுஷன் பார்த்து டேய் பரவேசி நாய மனுஷன் கூப்பிடுறான் உன்னையத்தான் பேசுறேன்னு சொல்லு. இல்ல மனுஷன் நீ எது சாட பேசுற மாதிரி இருக்கு. எனக்கு நீ சாட பேசுறேன் நான் எதுக்கு சொல்றேன் உங்கட்டு வா பேசு. ஏ எரும மாட்டு வேலை மனுஷனே மனுஷன் பார்த்து கூப்பிடுறான் ஏண்டா பண்ணி இதை திங்க ஒரு வேலை பார்த்தியாடா அப்படின்னு மனுஷன் சொல்றேன். ஏய் ஒரு மயிறு வேணாம் நீ இங்கிட்டே வா. இது மனிதனுக்கு மிருகத்துடைய பேர்கள். ஆனா மிருகத்துக்கு மனிதனுடைய பேர் வைக்கலாம் பாருங்களே. உங்க வீட்டுல பிள்ளைங்க தாய் இருந்துச்சுன்னா வீட்டுல நாய் வளர்ப்பீங்க. நாய் வளர்க்கல வெள்ளச்சாமி வா வெள்ளச்சாமி வந்து நக்குடா என்ன பாத்துட்டு வெள்ளச்சாமி கூப்பிடாம பேரு நாய் பேர் வச்சு எவனாவது மூத்த நாய் நீ வந்து சொல்றாரா நீ பேசுவேன் உன்னால முடிஞ்சா என்னை மீறி பேசு அது வெற்றிக்கு சமம்.
சும்மா போட்டு மலத்த கூடாது. நம்ம அதை முடிச்சு விடும், அதான் முடிஞ்சு விடும், அப்படி பண்ணி இப்படி பண்ணாத பண்ணு, சொல்லாத பண்ணு. பாடும் ஜனிதனும் பார்க்க மறுப்பு இவை. நானும் கடவுளுக்கு நான்தே கோலம் செய்து துன்ப கருவ தூமணியில் இருக்கு சங்க தமிழ் முழுதா என்று அவை பிரார்த்தி நடத்தமான கேட்டார். நான் தமிழை மட்டுமே கேட்டு வாங்கக்கூடியவன், தமிழை மட்டுமே பேசக்கூடியவன், முடிஞ்சா பேசி வைத்தவரே இல்லையா உள்ள வரியா? இதெல்லாம் வயிறு கிடி போகணும். இப்ப நீ தான் இப்ப ஏகிட்ட மாட்டி இருக்கியா? மாற்றுறேன். என்ன பாடுபடுது என்ன பெற்ற தாய் குழந்தைகிட்ட தோல் உரிவிடு சரக்கு சரக்குன்னு வெட்டுறாங்க. ஆமா, இத்தனோ எண்ணெயில வதக்குப்படுற உனக்கு இவ்வளவு துமுன்னு கேட்கறியே, இவர் தான் சொன்னாரு தோலை உரிக்கிறாரு. வெள்ளச்சாமிங்கிற வெங்காயத்து தோலை உரிச்சாரு, சரக்கு சரக்குன்னு வெட்டியாச்சு. வெட்டப்பட்ட வெள்ளச்சாமிங்கிற வெங்காயம் தட்டுல இருக்கு. நீங்க தான் சொன்னீங்க அடுப்பை மூட்டுவார்கள், சத்தி வைப்பார்கள், எண்ணெயை ஊற்றுவார்கள். உன்னையே ஊத்தியாச்சு, நீ தானே சொன்ன எண்ணெயை ஊற்றுவார்கள். சரி, உன்னையே ஊத்தியாச்சு. போட்டு கேக்குறேன், அனாதையா நீ காஞ்சுக்கிட்டு கிடக்கிய சட்டில உன்னைய பத்தி சிந்திக்காம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை பத்தி சிந்திக்கிறீங்க, இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். நான் உடனே பதில் சொல்லி ஆகலாம். எல்லாரும் படிச்சவங்க, எல்லாரும் வந்து பள்ளிக்கு சென்றிருப்பார்கள். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எண்ணெய் நல்ல எண்ணெய், கடல் எண்ணெய், தேங்காய் அப்படின்னா எத்தனை சுழி வரும்னா மூன்று சுழி நெய் வரும். தன்னைத்தானே சொல்லக்கூடிய எண்ணெய்க்கு இரண்டு சுழி வரும். நீ பள்ளிக்கூடத்துக்கு செல்லாதவன், அதனாலதான் மூணு சுழி நீயா ரெண்டு சுழியா தான். அப்ப எந்த சுழி தெரியல உனக்கு? அப்ப என்ன சுழி? எந்த சுழியா? என்ன ரெண்டு சுழின்னு தெரியல, மூணு சுழி? ஒண்ணு சுழின்னு சொல்லு. நீ வேற மாதிரி எதை சொல்ல? ரெண்டு சுழி நெய்னா என்ன, மூணு சுழி நெய்னா இல்லையே? அப்ப என்ன சுழிக்கு வர்றேன்னு கேட்டேன். இத முதல்ல நீ வேற மாதிரி சொல்ல. வேற மாதிரி நான் சொல்ல மாட்டேன், எல்லாம் சரியா தான் சொல்லுவேன். அடுத்த பிறவில நீ வதவ மாதிரி தொங்க போற. என் பிறப்பதற்காக முருகப்பெருமான் படைத்தார்கள். அதனால முருகப்பெருமான் படைப்பதற்காகவே வவ்வாகி என்று சொல்லக்கூடிய போய் சொன்னாங்க. உடனே மனுஷனுக்கு மனுஷன் வேற வைக்கிறாங்க எல்லாம். நீ சொல்ற வெள்ளச்சாமி மறக்காம இருக்கேன்ட்டி அதுக்கு பட்டை போடுவோமா நாம போடுவோமா? ராமனே போடுவோம். நாம என்ன பேரு? ராம போடுவோம். ராம நாய் நெத்தியில இப்படித்தானே போடுவோம். ஆமா, நாய் நெத்தியில பட்டை போட முடியும்? போட முடியாது. முடியாது. அப்ப ராமத்துக்கு சொந்தக்காரர்கள் யாரு? எங்க பாட்டி மகாவிஷ்ணு. ஏன் பெருமாள்ராஜன் பிரியா தின்னா? இப்ப நான் இதுக்கு உடனே பதில் சொல்லியாங்க. இப்ப நாய் என்பவர் யார்? பைரவர். பைரவர் யாருடையவரா? சிவனுடைய. அப்ப சிவன் என்ன போடணும்? பட்டை. அப்ப நீ என்ன போட்டிருக்க? நாமம் போட்டேன். அப்ப பட்டை போடக்கூடிய நீங்க எந்த அவதார? உன்னையும் பிரியா தின்னா. எந்த அவதார? திங்கிறது யாரு? அவசியம்
கத்தை உயிர் மறந்தாலும் உயிரை நேபிய உடல் மறந்தாலும் கத்தனிஞ்ச நம்ம கலை மறந்தாலும் கண்கள் இமைப்பது மறந்தாலும் கூதிக்கு விளக்கு ஒன்றிய மறக்க மாட்டேன் சொல்லு வண்டி சொல்லிவிட்டு சொல்லிய மறந்து விட்டா சொல்லுங்களை சுருக்கிட்டு சொல்லுங்க பரவாயில்ல பேசி பாரியாமல விட உள்ள யாருன்னு கேட்டு கதையை புடிச்சிருவோம்னு சொல்லி பயந்து முடிச்சது நீனா நானா நான் கதை முடிச்சனா உன்னை காப்பாத்தலஞ்சு இனிமே உன்னை யாராலும் கேட்க அதை பத்தி நீ நினைக்க உன்னை யாரும் கேட்பியா பேசியா சொல்லி சிவா சரியா சொல்லாமலை சிவா பெரியா சொல்லி சிவா கேள்வி நல்ல குளமான கேட்கிறேன் பரவாயில்ல பாதியை பார்க்கலாம் மன மன வீட்டும் கதாபி பண்ணி வாசிக்குமா இல்லையோ ஜெனி தூரம் கவியாக்கு குமாக்கி காத்தா தெரிவு அமையில நல்லது சபதி நீட்டவது குறிப்பிடை மாத்தா நல்லா அந்த ஆதிசக்தி வழங்கினேன் எச்சத்தி இருந்தால் நிச்சத்தி என்ன குத்தாடி குழந்தைகிட்டே அரங்கு முன்பு நாய் ஆடி பாடி கூட கலந்து நீதி பேசும் மெதனைக்குதான் சிறங்கலாட்டி வச்சிரு மறுவிழாச்சி அந்த வனத்தில் ஒரு ஆண்டி அவன் ஆறாறு மாசமாய் புயல் வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அவன் குத்தாடி குத்தாடி பாட்டு தரவு வைக்க முதல் வேண்டும் இருவ புகழ் இடிக்கில் பஞ்சாயத்து பட்டியல் வேண்டும் அவர் கூட கூட நன்றி நன்றி சொன்னானே இப்பவும் சொல்றேன் தப்பிச்சுக்க யார சொல்றேன் நீ நேரம் அம்மா அம்மா தூக்கத்தக்காரும் பையில வந்து வானொலி வளர்ந்து வைக்கிற போவதற்கு வேதாந்த
இன்னைக்கு நாரதரே வந்திருக்காரு. முன்னமே நீ வரமாட்டியா? அஷோ இந்த புள்ள மேல விழுந்து அந்த புள்ள என் மேல விழுந்து நீ ஏதோ தொங்குவாரு